அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வித்தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் நம்ம எது எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி VITEEயோட ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. ஸோ அந்த ரிசல்ட்ஸில் வந்து பெற்றோர்களுக்கு வந்து பல்வேறு வகையான குழப்பங்கள் இருக்குது. அதாவது இதில் இருக்க ரேங்க் சிஸ்டம் புரியல, இதில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காங்க, எப்படி கவுன்சிலிங் ஷெட்யூல், இது மாதிரி பல்வேறு வகையான டவுட்ஸை வந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே வராங்க. ஸோ அவங்களோட டவுட்ஸையெல்லாம் நம்ம எழுதி வச்சு அவங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோங்கிறது ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். ஸோ இல்லை, முதல் டவுட் என்னென்னு பார்த்திங்கன்னா, என் பையன் இல்லைனா என் பொண்ணு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து பேரண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு கிளியரான விளக்கத்தை கொடுத்துறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இவங்க ரிலீஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் தான் வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க. இதில் வந்து மார்க்ஸோ கட் ஆஃபோ வந்து இவங்க வந்து ரிலீஸ் பண்ணவே கிடையாது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேங்க், அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு 200,000 பேர் எழுதியிருக்காங்கன்னா 200,000 பேர்த்தில் நீங்கள் எத்தனாவது தான் வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற ரிசல்ட்டை மட்டும் தான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கேள்விக்கான பதில். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ என் பையன் வந்து ஒரு 100,000 ரேங்க் மேலே வாங்கிட்டான், என் பையன் 50,000 ரேங்க்குள்ளே வந்துட்டான், என் பொண்ணு 75,000 ரேங்க் வாங்கியிருக்காங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஸ்கோர் கார்டுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ஷெட்யூல்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் வாங்கியிருக்க ரேங்க் வந்து மேலே இருக்கும், அது கீழே வந்து நீங்கள் வந்து என்ன ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. மொத்தம் 4 ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங், ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4னு இருக்கும். அந்த 4 ரவுண்டில் வந்து நீங்கள் வந்து என்றைக்கு வந்து உங்களுக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிற தகவல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பேரண்ட்ஸ்க்கு இதுலேயும் இன்னொரு கேள்வி, அதாவது 100,000 ரேங்க்குக்கு மேலே இருந்தால் நம்ம வந்து சென்னை வெள்ளூரில் ஜாயின் பண்ண முடியாதா, விஐடி வெள்ளூர்லேயும் விஐடி சென்னை கேம்பஸ்லேயும் ஜாயின் பண்ண முடியாதான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக முடியாது. ஸோ விஐடி வெள்ளூர் மற்றும் விஐடி சென்னை கேம்பஸ்க்குள்ளே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து 100,000 ரேங்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு 4 ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங்லேயே வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு 4 ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் ஆயிடுச்சான்னு கேட்டால், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சிருக்க மெயிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் 1 ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். கவுன்சிலிங்கில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஒனில் வந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ரேங்க்லேருந்து 20,000 ரேங்க்குள்ள வந்தவங்க மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா, கவுன்சிலிங்க்கு ஃபீ பேப்பர் நினச்சிட்ருக்காங்க. சரி, நம்ம போட்டிருக்க அப்ளிகேஷன் ஃபீயை வச்சே கவுன்சிலிங் அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இந்த கவுன்சிலிங்க்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து வாங்கியிருக்க ஸ்கோர் கார்டை வச்சு அப்ளை பண்ணணும். ஸோ அந்த கவுன்சிலிங்கான ஃபீஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 6,000 ரூபாய் வருது. அதாவது 5,900 ரூபாய் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட சேர்த்து 5,900 ரூபாய் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட். அப்படின்னா நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட்னா என்னென்னு கேட்குறீங்கன்னா, அதாவது இப்போ கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க, உங்களுக்கு சீட்டு கிடைக்கல, அப்போ எனக்கு அமௌண்ட்டு ரிட்டன் கொடுத்துருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. இது வந்து அவங்க தெளிவாகவே போட்டாங்க, இட் இஸ் ஏ நான் ரீஃபண்டபிள் கவுன்சிலிங் ஃபீஸ் அப்படின்னு தான் போட்டுருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போய் கவுன்சிலிங்கில் சீட் எடுத்தாலும் நீங்கள் வந்து இந்த 5,900 கட்டி தான் ஆகணும். கவுன்சிலிங்கில் சீட் எடுக்கலைனாலுமே 5,900 கட்டி தான் ஆகணும், சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கில் நீங்கள் கவுன்சிலிங் ஃபீஸ் எல்லாம் கட்டிடணும். என்னைக்குள்ளே கட்டணும் பார்த்திங்கன்னா 28/4/2023 கட்டிடணும். உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்கிறது எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29 ஏப்ரல் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து நீங்கள் வந்து என்ன கோர்ஸ் படிக்க விரும்புகிறீங்க, என்ன கேம்பஸ் படிக்க விரும்புகிறீங்க, என்ன ஸ்பெஷலைசேஷன் படிக்கிறீங்க, ப்ளஸ் வந்து ஃபீஸ் கேட்டகரி. அந்த ஃபீஸ் கேட்டகரி நான் பின்னாடி சொல்கிறேன், இப்போ இதை போட்டு குழப்பிக்க விரும்பலை. ஸோ அந்த ஃபீஸ்க்காக எந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் சாய்ஸ் ஃபில் பண்ணி வச்சோம்னா, இது எல்லாமே ஆன்லைன் கவுன்சிலிங் தான் முதல்ல. ஏன்னா நிறைய பெற்றோர்கள் இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க, சார் நான் கவுன்சிலிங்காக நான் போபால் போகணுமா, கவுன்சிலிங்காக நான் ஆந்திர பிரதேஷ் போகணுமான்னு கேட்டால் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஆன்லைன் கவுன்சிலிங் தான். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாய்ஸ் ஃபில் பண்ணி வச்சுனோம். அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கிறது 30ஆம் தேதிக்குள்ளே பண்ணி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 5 மணிக்குள்ளே முடிக்கணும். ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா அவங்க ரேங்கிங்கை பேஸ் பண்ணி, நீங்கள் கொடுத்துருக்க சீட்ஸ் சாய்ஸஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு சீட்டுங்கிறது என்றைக்கு அலோகேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் தேதி மே 2ஆம் தேதி வந்து சீட் அலோகேட் ஆயிரும். ஸோ மே 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் ஃபீஸ் ஏன்னா ஃபுல் ஃபீ வந்து பே பண்ணி ஆகணும். அதுபோக வந்து லாஸ்ட் டேட் ஃபுல் ஃபீஸ்க்கான 1 இயர்க்கான ஃபுல் ஃபீஸ்க்கான பேமெண்ட் வந்து லாஸ்ட் டேட் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, 16/5/2023 தான் கொடுத்துருக்குறாங்க ஃபேஸ் 1க்கான தகவல்கள். அதுமாதிரி ஃபேஸ் 2க்கும் அதேமாதிரி இந்த ஒவ்வொரு செட் ஆஃப் டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபேஸ் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் நம்பர் 20,001 to 45,000 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்க கலந்துக்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 9ஆம் தேதி. அவங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்கிறது 10ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி நடக்குது. ஸோ சீட் அலோகேஷன் வந்து 13ஆம் தேதி கிடச்சிரும். 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதிக்குள்ளே அவங்க வந்து அட்வான்ஸ் ஃபீயோ இல்லை ஃபுல் ஃபீயோ பே பண்ணணும். ஃபைனல் ஃபீ பே பண்ணுறதுக்கு ஜூன் 1ஆம் தேதிக்குள்ளே பே பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஃபேஸ் 3
ரேங்க் 45,001 70,000 இருக்கவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஃபீ பே பண்ண வேண்டியது 20/5/2023 ஃபீஸ் பே பண்ணணும். அதுபோக அவங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்கிறது எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 21 மற்றும் 22 சாய்ஸ் ஃபில் பண்ணி உங்களுக்கு சீட்டு 24 அலோகேட் ஆகிடும். நீங்கள் ஃபீஸை வந்து 30 கட்டி முடிக்கணும்னு இருக்காங்க. அட்வான்ஸ் ஃபீ இல்லைனா ஃபுல் ஃபீ பேமெண்ட்டுங்கிறத கட்டி முடிக்கணும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 16/6/2023 உங்கள் ஃபீஸை கட்டி முடிக்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் சீட்ஸ் கேன்சல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ரவுண்டு 4 ரேங்க் 70,001 1,00,000 ரேங்க் வரைக்கும் இருக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஃபீ பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 31/5/2023. இவங்களுக்கு என்னைக்கு ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா 1/6/2023 2/6/2023 அன்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நடந்து சீட்டு 4 அலோகேட் ஆகிடும். 4 9 ஃபீஸ் கட்டணும். கடைசி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22/6/2023 கட்டிடலாம். ஓகே சார், இப்போ நாங்கள் வந்து 1,00,000 ரேங்கிக்கு மேலே தான் இருக்கோம்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிறதே விஐடி ஆந்திர பிரதேசம், விஐடி போபால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் ஃபீ பே பண்ணுறதுக்கான கடைசி தேதி 12/6/2023. அவங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 13/6/2023 ஸ்டார்ட் ஆகி 14/6/2023 முடிஞ்சிடும். இவங்களுக்கான சீட் அலாக்கேஷனுங்கிறது 16/6/2023 நடக்கும். ஃபீஸுங்கிறது 16/6/2023 பே பண்ணணும். ஃபுல் ஃபீஸுங்கிறது 30/6/2023 வந்து பே பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டாவது விஷயம், பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சார் என்ன சார் ஃபீஸில் வந்து இவங்க குரூப் ஏ குரூப் பி கேட்டகரியும் போட்டிருக்காங்க, அப்போ நான் தேர்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணேன்னா வந்து தேர்டு கேட்டகரியில் வருவேனான்னு கேட்குறாங்க. கேட்டகரி வேறு, ஃபேஸ் வேறு. இந்த ஃபேஸுங்கிறது முடிச்சாச்சு, இப்போ இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி ஆஃப் ஃபீஸ். கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குரூப் வச்சுருக்காங்க, குரூப் ஏ குரூப் பின்னு வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு குரூப் ஏ குரூப் பினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதர் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ சிவில், மெக்கானிக்கல், கெமிக்கல், பயோ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ், சிசிஇ, ட்ரிபிள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஏல வந்துடும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டட் கோர்சஸ் மட்டும் வந்து எதில் வரும் பார்த்திங்கன்னா குரூப் பியில் வரும். ஓகே, இப்போ இதில் என்ன சார் கேட்டகரி வந்து 1, 2, 3, 4, 5 போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரவுண்டை பேஸ் பண்ண கணக்குகள் கிடையாது. நிறைய பேர் அதுதான் தப்பாக புரிஞ்சிருக்காங்க. சார் நான் ஃபஸ்ட் ரவுண்டில் கலந்துக்கு போகிறேன், அப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டு ஃபீஸ் மட்டும் தான், ஃபஸ்ட்டு கேட்டகரி ஃபீஸ் மட்டும் தான் வருமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ உங்கள் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 5 கேட்டகரி ஃபீஸுமே டிஸ்பிளே ஆகும். அதில் லோயஸ்ட் கேட்டகரியை நம்ம வந்து ஃபில் பண்ணி வைக்கணும். ஃபீஸுங்கிறது எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க பார்த்திங்கன்னா, எவ்வளோ ஸ்காலர்ஷிப் தர்றாங்க டியூஷன் ஃபீஸ்லங்கிறத பேஸ் பண்ணி தான் பிரிக்கிறாங்க. ஸோ குரூப் ஏ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி ஸ்காலர்ஷிப் கேட்டகரி 1 கேட்டகரி 1 வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஏக்கான ஃபீஸுங்கிறது எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா 176,000 வருது. அதே குரூப் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 198,000 வருது. இப்போ வந்து கேட்டகரி 2 குரூப் ஏக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 235,000, குரூப் பிக்கான ஃபீஸுங்கிறது 307,000. தேர்டு கேட்டகரி குரூப் ஏல 343,000, குரூப் பியில் 405,000. கேட்டகரி 4 368,000 குரூப் ஏக்கு, குரூப் பிக்கு 448,000. கேட்டகரி 5 குரூப் ஏல 398,000, குரூப் பியில் 493,000. இது வந்து டியூஷன் ஃபீ மட்டும்தான், அதாவது காலேஜ் ஃபீஸ் மட்டும்தான். ஏன்னா நிறைய பெற்றோர்கள் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான், இது இந்த ஃபீஸ் மட்டும்தான் போல இருக்குது, ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் பில் எல்லாமே இதில் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது, இது வந்து காலேஜ் ஃபீஸ் மட்டும்தான் சரிங்களா. ஸோ கேட்டகரி 1, 2, 3, 4, 5ங்கிறது நம்ம சாய்ஸ் கொடுக்கறது மட்டும், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நம்மளுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரியை முடிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து செகண்ட் கேட்டகரி தான் எடுத்தாகணும். செகண்ட் கேட்டகரியை முடிச்சிட்டாங்கன்னா தேர்ட் கேட்டகரி, தேர்ட் கேட்டகரியை முடிச்சிட்டாங்கன்னா ஃபோர்த் கேட்டகரி, ஃபோர்த் முடிச்சிட்டாங்கன்னா ஃபிஃப்த் கேட்டகரி. ஸோ ஃபேஸுக்கும் கேட்டகரிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே 5வது கேட்டகரி ஃபீஸையும் சூஸ் பண்ண முடியும். அதே சமயத்தில் தேர்ட் ரவுண்டில் இருந்துட்டு நீங்கள் வந்து ஃபோர்த்து ஃபிஃப்த்து கேட்டகரியோட ஃபீஸையுமே நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து இதை பற்றின தகவல்கள். ஸோ இது காலேஜ் ஃபீஸு இவ்வளோதான். ஓகே, அப்போ ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ சார் வரும்ன்ட்டு நிறைய பெற்றோர்கள் கேட்டாங்க. ஸோ ஹாஸ்டல் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாய்ஸ்க்கு, பாய்ஸ் கேர்ள்ஸ் இவங்களுக்கு எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது அவங்க நிறைய வச்சுருக்காங்க. சிங்கிள் பெட்டு, டபுள் பெட்டு, 3 பெட்டு, 4 பெட்டு, 6 பெட்டுன்னு போட்டிருக்காங்க. ஏசி, நான் ஏசிலாம் போட்டிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து சிங்கிள் பெட்டடாக இருக்குது. நான் ஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 92,448 ரூபா. இது ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும்தான், மெஸ் ஃபீஸ் கிடையாது. அதேமாதிரி
டபுள் பெட்டெடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது 1,05,848 ரூபா, ஏசிக்கு 477,248 ரூபா, த்ரீ பெட்டெடில் வந்து ஏசிக்கு 98,748 ரூபா, நான் ஏசிக்கு 70,548, ஃபோர் பெட்டெடுக்கு 87,948 ரூபா, ஏசிக்கு நான் ஏசிக்கு 64,948 ரூபா, சிக்ஸ் பெட்டெடுக்கு ஏசிக்கு 80,848 ரூபா, நான் ஏசிக்கு 60,848 ரூபா. இது வந்து ஹாஸ்டல் ரூமுக்கான ஃபீஸ் மட்டும்தான். அதுபோக மெஸ் பில்லுங்கிறது வருஷத்துக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸுங்கிறது 56,200 ரூபா மட்டும்தான் வரும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜாக இருந்தால் 63,400 ரூபா வரும். ஸ்பெஷல் ஃபீயாக இருந்தால் 72,300 ரூபா வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இவங்க நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மற்றும் பெற்றோர்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில்கள். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்கிற பட்சத்தில் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச தகவல்களை நம்ம வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு மேலும் இதை பற்றின தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளுக்கு போய் செக் பண்ணுங்கள். நம்ம வந்து தொடர்ச்சியாக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு வரோம். மட்டும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.